அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸினுக்குரிய பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடைச்சிடும் நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இருக்கிறவங்கள வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் காலமான நோபல் பரிசு பெற்ற டெஸ்மண்ட் டுட்டு எந்த நாட்டைச் சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான நோபல் பரிசு பெற்ற டெஸ்மண்ட் டுட்டு எந்த நாட்டைச் சேர்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர் ஸோ தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த டெஸ்மண்ட் டுட்டு அப்படிங்கிறவர் இவர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு சமீபத்தில் இருக்கிறாரு இவர் யார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை நிற வெறி எதிர்ப்பின் சின்னமாக திகழ்ந்தவர் தான் இந்த டெஸ்மன் டுட்டு அப்படிங்கிறவர் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நோபல் பரிசு பெற்ற உயிருடன் இருந்த கடைசி தென்னாப்பிரிக்கர் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரேணுகாஜி அணை திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ளது ரேணுகாஜி அணை திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ளது கிரி ஸோ கிரி அப்படிங்கிற ஒரு ஆற்றின் குறுக்கே ரேணுகாஜி அணை திட்டம் கட்டப்பட உள்ளது அதற்கு இமாச்சல பிரதேச முதல்வர் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க இந்த கிரி அப்படிங்கிற ஆறு அல்லது இந்த ரேணுகாஜி அணை திட்டம் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் எந்த மாநிலம் அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி செலவுல உருவாக்கப்பட உள்ளதாக சொல்றாங்க விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது இமாச்சல பிரதேசம் சோ இமாச்சல பிரதேச மாநிலம் தான் விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்கிறாங்க விஜயாசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நம்ம தமிழகத்தை வீழ்த்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்கிறாங்க அதாவது விஜேடி ரைட்டாக விஜே டி அப்படிங்கிறது ஒரு மெத்தடு ரைட்டா இந்த முறையில் இமாச்சல பிரதேசம் வென்றதாக அறிவிக்கப்பட்டிருக்குது ஒன்றும் இல்லை வானிலை காரணமாக காரணமாக முழுவதுமாக விளையாடாமல் என்ன இருக்குது அப்படின்னா பாதிலே வந்து விளையாட்டை கட் பண்ணிட்டு அந்த ரன் ரேட் அடிப்படையில் எந்த அணி வந்து வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க அதுதான் இந்த பிஜேடி முறை அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கும் இமாச்சல பிரதேசத்துக்கும் நடைபெற்ற போட்டியில் இமாச்சலப் பிரதேசம் வின் பண்ணதாக அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக ரன்னராக நம்ம தமிழகம் இருக்குது இந்த போட்டியில் ரன்னர் யார் அப்படின்னா தமிழ்நாடு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாருக்கு வழங்கப்பட்டது விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாருக்கு வழங்கப்பட்டது கவிஞர் விக்ரம் ஆதித்யன் ஸோ கவிஞர் விக்ரம் ஆதித்யனுக்கு தான் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கப்பட்டிருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்கலாம் ரைட்டா நிதி ஆயோக் பற்றின ஒரு கேள்வி நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஸோ எது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் கேரளா ஸோ கேரளா மாநிலம்னா நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீட்டில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க அதாவது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக எத்தனாவது ஆண்டாக நான்காவது ஆண்டாக கேரளா முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் ட்வெண்ட்டி நைன்டீன் டூ டுவெண்ட்டி ரைட்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபதுக்கான பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் கேரளா முதலிடமும் தமிழ்நாடு இரண்டாம் இடமும் சொல்லியிருக்கிறாங்க ரைட்டாக ஒரு சில இதில் வந்து தமிழ்நாடு தான் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஒரு சில இதில் வந்து வேற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டாக சரி தமிழ்நாடு ரெண்டாயிரம் இந்த பெரிய மாநிலங்கள் பட்டியில் யூபி வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்திரப்பிரதேசம் கடைசி இடத்துல வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி சிறிய மாநிலங்கள் பிரிவில் மிசோரம் மாநிலம் முதலிடத்தில் இருக்குது சிறிய மாநிலங்கள் பிரிவில் மிசோரம் மாநிலம் முதலிடத்தில் இருக்குது அதே மாதிரி யூனியன் டெரிட்டோரி யூனியன் பிரதேசம் பிரிவில் சண்டிகர் முதலிடத்தில் இருக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு முதலிடம் மட்டுமாவது வச்சுக்கோங்க ரைட்டாக பெரிய மாநிலங்கள் பிரிவில் கேரளா சிறிய மாநிலங்கள் பிரிவில் மிசோரம் யூனியன் டெரிட்டோரி பிரிவில் சண்டிகர் அதே மாதிரி இந்த நிதியாவுக்கு வெளியிட்ற நான்காவது சுகாதார குறியீட்டு பட்டியல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் இல்லையா எதனையா எத்தனையாவது அப்படின்னா ஃபோர்த் எடிஷன் சொல்லலாம் நான்காவது ரைட்டாக நான்காவது முறையாக வந்து வெளியிடுறாங்க சரி இந்த ஆய்வின் போது ரைட்டாக இந்த ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் ஆய்வின் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு காரணிகள் இருபத்தி நான்கு காரணிகள் ஆய்வு செய்யப்பட்டதாக நிதி ஆயோக் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதுபோக இந்த மத்திய சுகாதார அமைச்சகம் அப்புறம் வேர்ல்ட் பேங்க் ரெண்டு விஷயம் மத்திய சுகாதார அமைச்சகம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி ரைட்டா இந்த ரெண்டு அமைப்போட சேர்ந்து நிதி ஆயோக் இந்த பட்டியலை வந்து தயாரித்து வெளியிட்டுருக்காங்க நிதி ஆயோக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் அப்படி சொல்லலாம் எக்கனாமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன் ரைட்டாக நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இண்டியா நிதி ஆயோக்கோட அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இண்டியா அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக்கோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லலாம் நிதி ஆயோக்கோட தலைவர் பிரசிடெண்ட் எப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் தான் நிதி ஆயோகோட தலைவர் பிரதமர் தற்போதைய துணைத் தலைவர் இது அடிக்கடி கேட்பாங்க தற்போதைய துணைத்தலைவர் குமார் தற்போதைய துணைத் தலைவர் ராஜீவ்குமார் அதே மாதிரி தற்போதைய சிஇஓ யார் அப்படின்னா அமிதாப் காந்த் ரைட்டா ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா இரண்டாயிரத்து பதினஞ்சு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் இந்த நிதி ஆயோக் வந்து உருவாக்குனாங்க தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் யார் அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி ஸோ விக்ரம் மிஸ்ரி தான் தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுருக்காங்க இந்த விக்ரம் மிஸ்ரி இதுக்கு முன்னால சீனாவுக்கான தூதராக வந்து இருந்தாங்க இப்போ சீனாவுக்கான புதிய தூதராக பிரதீப் குமார் ராவத் அப்படிங்கிறத ஒருத்தவங்கள நியமிச்சிட்டாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரைட்டாக பிரதீப் குமார் ராவத் அப்படிங்கிற ஒருத்தவங்களை நியமிச்சிட்டாங்க ஸோ அதனால் இந்த விக்ரம் மிஸ்ரியை தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செஞ்சுருக்கிறாங்க அப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் யார் அப்படின்னா அஜித் தோவல் அஜித் தோவல் அப்படிங்கிறது தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எந்த நாடு தன் நாட்டு மக்களை திருமணம் செய்ய விரும்பினால் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் தடையில்லா சான்றிதழை பெறுவது கட்டாயம் என அறிவித்துள்ளது எந்த நாடு தன் நாட்டு மக்களை திருமணம் திருமணம் செய்ய விரும்பினால் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் தடையில்லா சான்றிதழை பெறுவது கட்டாயம் என அறிவித்துள்ளது நம்மளுக்கு கீழே உள்ள நாடான இலங்கை ஸோ இலங்கை நாடு தான் வெளிநாட்டவர் இலங்கை குடிமக்களை திருமணம் செய்ய விரும்பினா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதாவது அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திட்ட தடையில்லா சான்றிதழ் வந்து பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இன்மர்ஷாட் சிக்ஸ் ஒன் என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது இன்மர்ஷாட் சிக்ஸ் எஃப் ஒன் என்ற தகவல் தொடர் தொடர்பு செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது ஜப்பான் ஸோ ஜப்பான் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்மர்ஷாட் சிக்ஸ் எஃப் ஒன் அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திருக்கிறாங்க ஹச் டூ ஏ டூ நாட் ஃபோர் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக இந்த சேட்டிலைட்டை முன்னிலை செலுத்திருக்காங்க இது என்ன அப்படின்னா ஒரு தகவல் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு இன்றைக்கி குரூப் டூ மெயின் சம்மந்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிதி ஆயோக் வெளியிட்ட சுகார குறியீடு பட்டியல் இருக்கு இல்லையா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது இது சம்மந்தமான சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டாக ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான வந்து நம்மளுக்கு மெயின்ஸில் கூட எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் பிரிமினும் எதிர்பார்க்கலாம் மெயின்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம் ஓகே ரிவிஷன் பண்ணிடலாம் தென்னாப்பிரிக்காவோட வெள்ளை நிற எதிர்ப்பின் சின்னமாக திகழ்ந்த அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற டெஸ்மண்ட் டு அப்படிங்கிறவங்க காலமாயிருக்கிறாங்க ரேணுகாஜி அப்படிங்கிற ஒரு அனைத்து இட்டத்திற்கு இமாச்சல பிரதேசத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இமாச்சல பிரதேசம் தமிழகத்தை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்கிறாங்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது கவிஞர் விக்ரமாதித்தனுக்கு வழங்கப்பட்டிருக்குது நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீட்டுல பெரிய மாநிலங்கள் பட்டியலில் கேரளா முதலிடத்தில் இருக்கிறாங்க சிறிய மாநிலங்கள் பட்டியலில் மிசோரம் முதலிடத்தில் இருக்கிறாங்க யூனியன் டெரிட்டோரி யூனியன் பிரதேசங்கள் பட்டியலில் சண்டிகர் முதலிடத்தில் இருக்கிறாங்க தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசராக விக்ரம் மிஸ்ரி நியமனம் செய்யப்பட்டுருக்கிறாங்க இலங்கை நாடு வெளிநாட்டவர் இலங்கை குடிமக்களை திருமணம் செய்ய விரும்பினா த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் தடையல்லா சான்றிதழை பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு அறிவிச்சிருக்காங்க இன்மர் சாட் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு செயற்கோளை ஜப்பான் வீடுன்னு செலுத்திருக்கிறாங்க இது வந்து ஒரு தகவல் தொடர்பு செயற்கோள் ஸோ இதோட இன்றைய நடப்புணர்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு நடப்புணர்வு வீடியோவில் மீண்டும் நாளை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்